2019ல கோலிவுட்ல பல நட்சத்திரங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சு. சில பேருக்கு பிரேக்கப்பும் ஆச்சு. அதுல சில முக்கியமான டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த வகையில நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரெண்டாவது பொண்ணு சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கும் விசாகன் வணங்காமுடி ஜோடிக்கும் கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி மேரேஜ் சென்னையில நடந்துச்சு. அதோட கண்டினியூஸா நடிகர் ஆர்யா தன்னுடன் ரஜினிகாந்த் படத்துல நடித்த நடிகை சாயிஷாவை லவ் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த ஜோடிக்கு தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல மார்ச் மாதம் மேரேஜ் நடந்தது. பகல் நிலவு சீரியலில் நடித்தவர்கள் சயித் அன்வர் சமீரா ஷெரி. படப்பிடிப்புல காதலை வளர்த்து வந்த இந்த காதல் ஜோடிகள் கடந்த நவம்பர்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அதோட கண்டினியூஸா தமிழ் தொலைக்காட்சி தொடர்களையே ரொம்பவே ஃபேமஸான ஜோடியா வளம் வந்தவங்க ஆலியா மானியசா மற்றும் சஞ்சீவ் கார்த்தி. இவங்க ராஜாராணி சீரியல்ல கார்த்திக் செம்பா கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்தாங்க. ரசிகர்களை கவர்ந்த ஜோடி மன வாழ்க்கையில இந்த ஆண்டு நுழைந்திருக்காங்க. இவங்களுக்கு முதல் குழந்தை விரைவில் பிறக்க போகுது. அரிமா நம்பி, இருமுகன், நோட்டா உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் ஆனந்த் சங்கர். இவருக்கும் திவாங்கா ஜீவானந்துக்கும் ஜூலை மாதம் திருமணம் நடந்திருக்கு. உதயம் NH-44 திரைப்படத்துல சித்தார்த்துக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்களையா அஸ்ரியா ஷெட்டி, இவங்க தனது காதலனான பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் மணிஷ் பாண்டாவை மும்பையில டிசம்பர் மாதம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பிக்பாஸ் தமிழ் ரியாலிட்டி ஷோ மூலம் பிரபலமானவங்க வைஷ்ணவி, இவங்க தனது பாய் ஃப்ரெண்ட் அஞ்சனனை ஜூன் மாதம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இதுல நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதோட கண்டினியூஸா பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில தொகுப்பாளராக உள்ளவங்க முன்னாள் ரேடியோ ஜாக்கி விஜய். இவங்க கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சிவகார்த்திகேயன், ரியோ ராஜ் மற்றும் கணேஷ் வெங்கட்ராம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருக்காங்க. ரீசெண்டா காமெடி நடிகர் சதீஷ்க்கு மேரேஜ் நடைபெற்றது. இந்த போட்டோ சோசியல் மீடியால ரொம்பவே ஃபேமஸா வந்துட்டு இருந்தது. நடிகர் விஷால் மற்றும் அனிதா ஆகியோருக்கு இடையே நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருந்தது. ஆனா அதுக்கப்புறம் சில காரணங்களால திருமணம் கைவிட்டு போயிடுச்சு. கோலிவுட் நடிகை ஸ்ருதி ஹாசன் தனது காதலன் மைக்கேல் கோச்சலை இந்த ஆண்டுதான் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஒருவரை ஒருவர் உருக்கமாக காதலித்த இந்த ஜோடி பிரிந்தது ரசிகர்களை ரொம்பவே அதிர்ச்சியில ஆழ்த்தி இருந்தது. சோ இவங்க ரெண்டு பேருக்குமே பிரேக்கப் ஆனது எனக்கு ஒரு நல்ல அனுபவம் அப்படின்னு ஸ்ருதி ஹாசன் சொல்லியிருந்தாங்க. நடிகை இலியானா அவங்க லவ்வர் ஆண்ட்ரோனி போனோட இந்த வருஷம் தான் காதல பிரேக்கப் பண்ணிருக்காங்க. சோ இந்த சம்பவம் என் வாழ்க்கையில நல்ல அனுபவத்தை தந்தது அப்படின்னும், தான் இந்த பிரேக்கப் மூலம் இன்னும் மன வலிமை உள்ளவனாக மாறிவிட்டதாகவும் இலியானா சொல்லியிருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.